ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஆவிக்குரிய சுற்று நிகழ்ச்சி மூலமாய் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் நம் மூலமாக மகிமை அடைவாராக. தேவாதி தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கான வசனம் ரோமர் 1:32. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவரிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறதான பகுதி, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று சொல்லி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மேலே இருக்கிறதான பல குணாதிசயம், கிட்டத்தட்ட 23 குணாதிசயங்களை நாம் பார்த்திருக்கிறோம் கடந்த 4 வசனங்களிலே. இந்த 23 குணாதிசயங்களையும் உடையவர்கள், 23 இருக்க வேண்டும் என்று சொல்லி அவசியம் இல்லை. அதிலே ஒன்று நம்மிடத்துல இருந்தாலும் நாம் பரலோகத்திற்குள்ளே செல்ல முடியாது என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது இப்படிப்பட்ட குணாதிசயங்களை உடையவர்கள் அவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள். இந்த மரணம் என்பது சரீரப்பிரகாரமான மரணம் அல்ல, இது ஒரு ஆத்தும மரணம், நரகம். நரகத்திற்கு பாத்திரவான்களாய் அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட கறைகளும் குற்றங்களும் பாவங்களும் இல்லாதபடிக்கு நம்மை பரிசுத்தமாய் நாம் வைத்திருந்தால் மாத்திரமே நாம் பரலோகத்திற்குள்ளே நுழைய முடியும். அநேக காரியங்கள் நம்மை நம்முடைய இருதயத்திலே நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டிய காரியங்கள், அநேக காரியங்கள் மற்றவரிடத்திலே நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை மாற்றிக்கொள்ள வேண்டிய காரியங்கள், அநேக காரியங்கள் நாம் தேவனோடு கூட எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை மாற்றிக்கொள்ள வேண்டிய காரியங்கள். இப்படி இந்த 23 காரியங்களிலிருந்தும் நாம் நம்மை விலக்கி கொண்டு தேவனுக்கு நேராக பரிசுத்தமாய் வாழ்ந்தால் ஒழிய நாம் ஒருவரும் பரலோகத்திலே நுழையவே முடியாது. காரணம், இப்படிப்பட்டவர்கள் அவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் தீர்ப்பு எழுதி வைத்திருக்கிறார். அதுவும் நீதியான தீர்ப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் இந்த தீர்ப்பு எழுதப்படாமல் இருக்க வேண்டுமானால் உங்களை கடந்த அந்த 23 குணாதிசயங்களிலிருந்து விலக்கி காத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு முன்பதாக உண்மையாக வாழுங்கள். நிச்சயமாக நீங்களும் பரலோகத்திற்கு பாக்கியவான்களாக மாற முடியும். ஆமென்.